ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராம்ப்டன் சீலிங் ஃபேனோட இன்ஸ்டாலேஷனை தான் பார்க்க போகிறோம். சீலிங் ஃபேன் நம்ம கடையில் வாங்கினப்போ பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா இது மாதிரி 3 ரெக்கை கொடுத்துருப்பாங்க. சீலிங் ஃபேனோட ஹெட்டு கொடுத்துருப்பாங்க, 2 கப்பு கொடுத்துருப்பாங்க, இது மாதிரி ஒரு ராடு கொடுத்துருப்பாங்க. ராடு வந்து இந்த சைஸ் ராடு கொடுக்க மாட்டாங்க, ஒரு அடி ராடு தான் கொடுப்பாங்க. நமக்கு காற்று நல்லா அதிகமாக வரணும்னு நம்ம நினச்சோன்னா நம்ம லென்த்தான ராடு போட்டுக்கிட்டோம். நான் 1.5 அடி ராடு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், ஏன்னா சீலிங்லேருந்து கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி போட்டால் காற்று நல்லா வரும்ன்றதுக்காக. இது மாதிரி கிளாம்ப் செட் ஒன்று கொடுப்பாங்க ஃபேனை ஃபிக்ஸ் பண்ண. இது மாதிரி நெட் போல்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த பைப்பையும் இந்த ஃபேனையும் ஃபிக்ஸ் பண்ண இந்த நெட் போல்ட் யூஸ் ஆகும். வாங்க இன்றைக்கி வீடியோவில் இந்த சீலிங் ஃபேனை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சீலிங் ஃபேனை ஃபிக்ஸ் பண்ண தேவையான டூல்ஸை பார்த்துக்கலாம். இது மாதிரி ஃபயர் கட் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் இது மாதிரி கட்டிங் பிளேயர் ஒன்று எடுத்துக்கோங்க. இது மாதிரி அட்ஜஸ்டபிள் ஸ்பேனரோ இல்லை 14mm ஸ்பேனரோ இருந்தால் போதும். இது மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போது ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபேனில் இது மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, இந்த ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரூ லூஸ் பண்ண இடத்துல ஃபேன் ரெக்கையை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. லூஸ் இல்லாமல் டைட் பண்ணுறது ரொம்ப முக்கியம், இல்லைன்னா ஃபேன் ஓடும்போது ரெக்கை லூஸ் ஆகி ஆட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த 3 ரெக்கையும் நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் ஃபேனு ரொம்ப ஸ்லோவாக சுற்றுச்சேன்னா அது எப்படி ஸ்பீடாக சுற்ற வைக்கணுன்றதுக்காக நான் ஃபேன் கண்டென்சரை மாற்றுற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபேன் ராட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன் ராட்டில் கீழ் சைடு ஒரு கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க, 4 ஹோல்ஸ் இருக்கும். அது ஃபேனோட டாப்பில் மாட்டணும், போல்டு போட்டு டைட் பண்ணணும். ஃபேன் ராட்டில் மேல் சைடு 3 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, 2 ஹோல்ஸ் போல்டு போட்டு டைட் பண்ண, 1 ஹோல்ஸ் வயரு நம்ம எடுத்துக்கிறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபேன் ராட்டில் அந்த ஃபேன் கப்பை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேம் போட்டிருக்கோம், கிராம்ப்டன் இந்த ஃபேனு கப்பு மேலே போட்டிருக்கு. நீங்கள் என்ன கம்பெனி வாங்குறீங்களோ அந்த கம்பெனியோட நேமு போட்டிருக்கோம். அதை வந்து மேல் சைடு ஃபேன் ராட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஸ்க்ரூ டைப்பு ப்ரெஸ்ஸிங் டைப்பு 2 வரும். ஸ்க்ரூ டைப்பாக இருந்தால் ஸ்க்ரூ லூஸ் பண்ணி போடுங்க, இது ப்ரெஸ்ஸிங் டைப்பு, அதனால் நான் டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், இன்னொரு ஃபேன் கப்பை கீழ் சைடு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த ஃபேன் ராட்டுக்கு தகுந்த மாதிரி வயரை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபேன் ராடை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வயரை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த 2 வயரையும் ஸ்லீவ் சீவி நான் முறுக்கி வச்சுருக்கேன். ஃபேன் ராடோட டாப்பு பகுதியில் இருக்கிற ஒரு ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸில் இந்த வயரை விடுங்க. நம்ம இந்த ஃபேன் ராடு மேலே டாப்பில் இருக்கிற ஹோல்ஸில் விடும்போது கீழே வரும். அந்த கீழ்ப்பக்கம் 4 ஹோல்ஸ் இருக்கும், அதில் மேலே இருக்கிற 2 ஹோல்ஸில் ஏதாவது ஒரு ஹோல்ஸில் இந்த வயரை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபேன் ராடோட கீழ்ப்பக்கம் வயர் வந்துருச்சு. இப்போது திருப்புளி யூஸ் பண்ணி அந்த வயரை வெளியே எடுத்துக்கலாம். திருப்புளி யூஸ் பண்ணி வயரை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பக்கம் வந்துடும் ஹோல்ஸில், அதை பிடிச்சி வலிச்சோன்னா வயர் வெளியே வந்துடும். நம்மளுக்கு கனெக்ஷன் கொடுக்க எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வயரை நம்ம லூஸ் பண்ணி கீழே எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டுக்கு எந்த ஃபேனை யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சாலும் இல்லை ஃபேனோட அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த போல்டை ஃபேன் ராட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன் ராட்டில் போல்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபுல் டைட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக அந்த காற்ற பின்னும் போடணும். காற்ற பின் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா போல்டு ஒரு வேளை லூஸ் ஆகிட்டாலும் ஃபேன் நம்ம மேலே விழாமல் இருக்கிறதுக்காக அந்த காற்ற பின் போடுவோம். காற்ற பின் போடுறதுனால அந்த போல்டு லூஸ் ஆகி வெளியே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஃபேனோட டாப்பில் இருக்கிற 2 வயரையும் இப்போது இந்த 2 ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட்டரை வச்சு வயரை ஸ்லீவ் சீவிக்கலாம். வயரை நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேனோட டாப்பில் ஃபேன்லேருந்து வர வைண்டிங் கனெக்ஷன்ஸு கொடுத்துருப்பாங்க, ஆனால் ரைட் சைடில் எந்த கனெக்ஷன்ஸும் இருக்காது, 2 ஹோல் ஃப்ரீயாக இருக்கும். அந்த 2 ஹோலில் தான் நம்ம ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம பைப்லேருந்து 2 வயர் எடுத்துகிட்டு வந்தது. இப்போ அந்த 2 வயரையும் மேலே ஹோல்ஸில் ஒரு வயரையும் கீழே ஒரு ஹோல்ஸில் வயரையும் கொடுக்கலாம். அந்த வயரை மாற்றி மாற்றி கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் ரைட் சைடில் 2 ஹோலில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் கொடுக்கணும். கனெக்ஷன் கொடுத்த பிறகு ஸ்க்ரூவை ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க, லூஸ் இல்லாமல். இப்போது அந்த ஃபேன் கப்பை கீழே இறக்கியாச்சு. இப்போது டோட்டலாக ஃபேன் கனெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்னா, ஃபேன் நம்ம எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஆல்ரெடி சுவிட்ச்லேருந்து ஒரு வயரையும் நியூட்ரல் வயரு ஒன்றையும் ரெண்டு வயரையும் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு வயரையும் இந்த ரெண்டு வயரையும் கட்டரால் ஸ்லீவ் சீவி புஷ் பண்ணி ஜாயிண்ட்டு கொடுத்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், வயர் எப்படி ஜாயின் பண்ணணும் ப்ராப்பரானு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக நான் தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபேன் கிளாம்பை ஃபேனில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபேன் கிளாம்பில் கீழே இருக்கிற நெட்டை லூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த இடத்துல ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஃபேன் ஊக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஊக்கில் இது மாதிரி தான் ஃபேன் கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஃபேன் ராடியும் இந்த ஃபேன் கிளாம்பையும் ஹோல்ஸு நேராக வச்சு இந்த போல்டை போட்டுக்கணும். போட்டு ஃபுல் டைட் பண்ணி கண்டிப்பாக அந்த காற்று பின்னையும் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ண பிறகு வயரை நான் சொன்ன மாதிரி ஜாயிண்ட் அடித்தா போதும், ஃபேன் கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேன் கிளாம்பை ஃபேன் ஜங்ஷனில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோன்றதை இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன் ஜங்ஷனில் ஊக்கு இது மாதிரி தான் இருக்கும். இந்த ஊக்கில் ஃபேன் கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபேன் கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணும்போது வயர் எதுவும் கீழே மாட்டாத அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஃபேன் ஓடும்போது அந்த வயர் கட்டாக வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு வயரில் தான் ஃபேனில் நம்ம கொடுத்துருக்க ரெண்டு வயரையும் ஜாயிண்ட் அடிக்கணும். ஒன்று ஃபேஸ் வயர், ஒன்று நியூட்ரல் வயர். இந்த ஃபேன் கிளாம்பில் ஃபேன் ராடை வச்சு நான் இது முன்னே காட்டின மாதிரி போல்டை போட்டு டைட் பண்ணணும். இப்போது நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபேனை டோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஃபேன் சுவிட்சு போட்டு ஃபேன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ ஃபேனை ஃபுல் ஸ்பீடில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபேனு ஃபுல் ஸ்பீடில் நல்லா ஓடிட்டுருக்கு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்களும் யாரோட உதவியும் இல்லாமல் காசோ இல்லை டைமோ வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.